கடலூர் அருகே ஊராட்சி தலைவி கணவரை கொன்ற வழக்கில் 11 பேர் கைதாகினர். கடலூர் குண்டு உப்பளவாடி ஊராட்சி மன்ற தலைவியாக இருப்பவர் சாந்தி. அவரது கணவர் மதியழகன் நேற்று காலை 9 மணியளவில் மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அது பற்றி மதியழகன் மனைவி சாந்தி கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடலூர் புதுநகர் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது தேர்தல் முன் விரோதத்தில் பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பது தெரிய வந்தது. அது தொடர்பாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாசிலாமணி உட்பட 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் கடலூர் டிஎஸ்பி பிரபு மேற்பார்வையில் 3 தனிப்படைகள் அமைத்து எதிரிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றது. அப்போது கடலூர் விழுப்புரம் மாவட்ட எல்லை வழியாக தப்பிச் செல்ல முயன்ற 11 பேரை போலீசார் பிடித்து விசாரித்தனர். இவர்கள் அனைவரும் மதியழகன் கொலையில் தொடர்புடையவர்கள் என உறுதியானது. அவர்கள் தாளங்குடாவைச் சேர்ந்த தினேஷ், விஜய், குருநாதன், மணிகண்டன், சரவணன், அர்ஜுனன், ராஜவேல், ராஜேஷ், அந்தோனி செல்வம், ஆகாஷ், வச்சலா ஆகியோர் என போலீசார் அடையாளம் கண்டனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மதியழகனை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர்கள் 11 பேரையும் போலீசார் கைது செய்து கடலூர் 2வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். உள்ளாட்சி தேர்தல் முன் விரோதத்தில் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவரை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலான கும்பல் வெட்டி கொன்ற சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.